பா ரஞ்சித் டைரக்ஷனில் பசுபதி, சியான் விக்ரம், மாளவிகா மோகனன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தங்கலான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ். தங்கலான் படத்தோட மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. வர நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த டேட் கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த தங்கலான் படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்ல போகிறாங்களாம். மோஸ்ட்லி கண்டிப்பாக இந்த தங்கலான் படத்தை மே மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த படம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டரான பா ரஞ்சித்தே சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து ரிலீஸ் ஆக போற பிக்கஸ்ட் மூவினா அது இந்த தங்கலான் படம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்கலான் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுன்னு. அடுத்து மஞ்சுமெல் பாய்ஸ் சிதம்பரம் டைரக்ஷனில் மலையாளம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்க படம். இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் ரிலீஸ் ஆன 15 டேஸில் தமிழ்நாடுல மட்டுமே 25.50 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கான். தமிழ்நாடுல மட்டுமே இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி. அடுத்து பிரேமலு, இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தை பிப்ரவரி மாதம் மலையாளத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வேர்ல்டு வைடாக இது வரைக்கும் 90 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த பிரேமலு படத்தை வர மார்ச் 15 தமிழ் டப்பிங்கில் அதுவும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். மஞ்சுமெல் பாய்ஸ் மாதிரியே இந்த பிரேமலு படம் நல்லா ஹிட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடுல. பிருத்விராஜுடைய நியூ மூவி தான் கோர்ட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மலையாளம் சினிமாவுக்கு வேறு லெவல் கொண்டு போகிற படமாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோர்ட் லைஃப் படத்தை வர மார்ச் 28 தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து மிஷன் Chapter 1, இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் மற்றும் எமி ஜாக்சன் இந்த படத்தில் லீட நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹிட் மூவி. இந்த மிஷன் Chapter 1 படத்தை எப்போதான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. சில பேர் நம்ம அருண் விஜயும் டேக் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம அருண் விஜய் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, இந்த மிஷன் Chapter 1 படத்தோட ஓடிடி ரைட்ஸை நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்களாம். அதாவது சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன் டிவி வாங்கிட்டாங்க. டிஜிட்டல் ரைட்ஸை சன் என்எக்ஸ்டி மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்கான். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் இருக்கிற சிம்பிளி சவுத் இப்போ வாங்கியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கமிங் ஜூன்னு மோஸ்ட்லி வர மார்ச் 15 மிஷன் Chapter 1 படத்தை ஓவர்சீஸில் இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க.